நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா வீட்டில் நிம்மதியும் செல்வமும் நிலைக்க உதவும் மாரியம்மனினுடைய வழிபாடு முறை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு முறை வீட்டில் நம்மளே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறை மாரியம்மனும் விநாயகரும் மட்டுமே வந்து வழிபடுறவங்களுக்கு ஒரு நண்பனை போல் இருப்பாங்க ஒரு தோழியை போல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாரியம்மனை விநாயகர் வந்து நண்பரை போல் இருப்பார் நாம் செய்யும் அனைத்து நன்மை தீமை அத்தனைக்கும் நமக்கு உடனிருந்து நம்மளை வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தீமைன்னு ஒரு வார்த்தையும் சேர்த்தேன் அதை நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நன்மையும் தீமையும் ரெண்டுத்துலேயுமே நமக்கு துணை இருந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொடுக்கக்கூடிய ரெண்டு தெய்வங்களை ரொம்ப முக்கியமான தெய்வம் மாரியம்மனும் ஒன்று இந்த மாரியம்மனுக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா நோயை தீக்கக்கூடிய வேப்ப தான் மாரியம்மனுடைய தலைவிருச்சகமாக இருக்கும் எங்கெல்லாம் வேப்பமரம் மரம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாரியம்மனுடைய அருள் இருக்கும் மழை காலத்தில் கோடை காலத்தில் மழை வேண்டி வேண்டக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க மலையை தரக்கூடிய ஒரு தெய்வமாகவும் இருக்கும் வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகிறதுக்கு நம்ம வழிபடக்கூடியது ஒரு விளக்கு எத்தி வச்சு வழிபடக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை தான் அது மாரியம்மனுடைய படம் ஒன்று கண்டிப்பாக தேவைக்காக ஒரு தாம்பாள தட்டு சின்ன தாம்பாள தட்டில் பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம குங்குமம் வாங்கி பரப்பி வச்சுக்கணும் மதுரை மீனாட்சி குங்குமம் அந்த மாதிரி குங்குமமாக வாங்கிக்கோங்க தாம்பாள கும்பலம் குங்குமம்னு ஒன்று மீனாட்சி குங்குமம் இந்த ரெண்டும் தான் நாங்கள்லாம் அதை ஒரு அகல் விளக்கு வச்சு திரி போட்டு பஞ்சு திரி போட்டு நெய் ஊற்றி வச்சுங்க நிவேதம் நெய்வேத்தியம் மாரியம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சக்கரை பொங்கலும் குவரகும் மட்டும்தான் வெளியும் வச்சு செய்யக்கூடாதுன்னு இல்லை செய்யலாம் இதை வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் தெய்வத்துடைய அட அச்சம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக உள்ளது மாரியம்மனோட படம் வச்சுட்டு அதுக்கு உங்களால் முடிஞ்சு சிகப்பு நிறை பூ வாங்கி சூட்டுங்க பண்ணிவிட்டு அந்த தட்டு பரப்பி அதில் அகல் வந்து கிழக்கு நோக்கி தீபம் எறிகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாரியம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு குரு கொடுக்கணும் மந்திரத்தை நான் டி போட்டு விட்றேன் இதில் தெளிவாக தெரியாது அதனால் ஓம் விசாசத் பஜாய வித்மகே கட்டு ஹஸ்தாய தீமையி தன்னோ மாரி பிரசோதயாத் இதுதான் ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தீபமேற்றி வழிபடுங்க மூன்று வார வழிபாடு முடிந்த உடனே உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் வேலை கிடைக்கும் செல்வம் நிலைக்கும் வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் வரும் சில பேர் சொல்லுவாங்க செல்வம் இருக்குது நிம்மதி இல்லை நிம்மதி இருக்கு செல்வம் இல்லை அப்படின்வாங்க இரண்டும் இருந்தால் மட்டும்தான் கலியுகத்தில் காலத்தை கடக்க முடியும் காலனை வெல்வதற்கு மாறி துணை இருக்கட்டும் நண்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்